Hi friends, welcome to Limitless Start. In this video, we will see how to make a super meen kulambu. So, if you make a meen kulambu, it will be a meen kulambu taste. Let's see how to make it. First, we will make a meen kulambu in Mansatti. So, we will add 50 ml to it. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன். அது கூட ரெண்டு ரெண்டா வெட்டி வச்சிருக்கிற 100 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்து கூட 3 பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 ல இருந்து 6 பூண்டு விழுத தட்டி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ நான் 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 100 புளியை 250 ml தண்ணியில நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ புளியை வந்து ரொம்ப தண்ணியா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இல்லனா குழம்பு ரொம்ப தண்ணியாயிரும். குழம்புக்கும் வந்து டேஸ்ட் கிடைக்காது. குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் மீன் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நாட்டு மீனா இருந்தா குழம்பு கரைச்சு விட்ட உடனே வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கடல் மீனுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது இல்லனா குழஞ்சிரும். நாட்டு மீன் வந்து 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஆனா கடல் மீன் வந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். குழம்புல மீனை போட்டதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு ரொம்ப கிண்டாதீங்க. சோ ரொம்ப ஜென்டிலா இந்த மாதிரி நீங்க வேணா பண்ணி விட்டு போங்க. இல்லனா மீன் உடைஞ்சிரும். 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க நல்லா கொதி வந்து மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம limitless.channel க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.